வணக்கம் தோழர்களே, ருஷ்ய செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு அரசு அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றத்தின் விளைவாக இதுவரை பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். புதிதாக மன்னார்குடியைச் சேர்ந்த மன்னார்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் டிஆர்பி ராஜா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் அக்கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவருமான டிஆர் பாலுவினுடைய மகன் டிஆர்பி ராஜா அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த அமைச்சரவை மாற்றத்தினுடைய முக்கியமான கூறு என்னவென்றால், இதுவரை நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தொழில்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு நிதியமைச்சராக இருக்கின்றார். அவர் வகித்த தொழில்துறை டிஆர்பி ராஜாவிற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பிறகு தங்கம் தென்னரசு வகித்த தமிழ் மேம்பாட்டுத்துறை அந்த ஒரு குறிப்பிட்ட துறையின் பிரிவு சாமிநாதனுக்கு, மூப்பே சாமிநாதன் அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மொத்த அமைச்சரவையினுடைய மாற்றம். ஏற்கனவே தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருந்த அவர் இப்பொழுது பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இவ்வாறாக அமைச்சரவை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிடத்தக்க அம்சம், திரு பிடிஆர் பழனிவேல் ராஜன், நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் ராஜன் அத்துறையிலிருந்து மாற்றப்பட்டு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டது தான், நியமிக்கப்பட்டிருப்பது தான். என்ன அடிப்படையில் இது செய்யப்பட்டது? அதுதான் இங்கே எழக்கூடிய முக்கியமான கேள்வி. அமைச்சரவை மாற்றம் என்பதோ, புதிதாக அமைச்சரவையை நியமிப்பது என்பதோ, அமைச்சரிலிருந்து ஒரு அமைச்சரை கழட்டி விடுவது என்பதோ எல்லாம் முதலமைச்சருடைய தனித்த அதிகாரத்திற்கு உட்பட்டவை, ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர், ஒப்புக்கொள்கிறோம். அதில் ஒன்றும் இருவேறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் ஒரு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் ராஜன், இதுவரை பார்த்தீர்களானால் அவருடைய அமைச்சகத்தின் மீதான நேரடியான குற்றச்சாட்டு என்பது எதுவும் இல்லை. அவர் அமைச்சராக சிறப்பாக செயல்பட்டார் என்றால் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த முறை அவர் பட்ஜெட்டை, நிதி அறிக்கையை, நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும்போது தமிழக அரசுடைய வருவாய் பற்றாக்குறையை குறைத்திருக்கிறார். அது மிக மிக முக்கியம். டிக்ரீசிங் தி அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவ்வாறு குறைக்கும் போது கடன் வாங்க வேண்டிய அவசியம் குறைகிறது, வட்டி கட்ட வேண்டிய பொறுப்பும் குறைகிறது, செலவீனம் குறைகிறது. அது மட்டுமல்லாது, இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு அளிக்கப்படும் என்கின்ற இதிலேயே வந்துட்டு ஒரு தகுதி அடிப்படையில் தான் அதை பிரித்து கணக்கெடுத்து செய்ய முடியும் என்பதையும் சரியாக நடைமுறைப்படுத்தி காட்டியவர். இன்னும் பல்வேறுபட்ட இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள், அவருக்கு எதிராக சில அமைச்சகங்கள், அமைச்சருடைய குற்றச்சாட்டு இருக்கிறது என்பது உண்மை. நாங்கள் அனுப்புகிற ஃபைலை வந்துட்டு அவர் கொறி போட்டு திருப்பி அனுப்புகிறாருன்னு, அப்போ நிதியமைச்சர் நீங்கள் போட்டு அமைச்சர்கள் அனுப்புகிற எல்லா ஃபைலையும் வந்துட்டு ஓகே பண்ணி தான் அனுப்பணுமா? அப்புறம் எப்படி அந்த நிதி கையாளுதல் வந்துட்டு சரியாக நடக்கும்? எனவே இந்த இடத்தில் தான் எதற்காக பழனிவேல் ராஜன் மாற்றப்பட்டார், அதுவும் குறிப்பாக இந்த தமிழக அரசு செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருந்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக, ஆளுநர் மாளிகைக்கு, அலுவலகத்திற்கு அளிக்கப்பட்ட அந்த நிதி எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் கேள்வி எழுப்பி, அவர் கேள்வி எழுப்ப உடனே அன்று மதியமே வந்து விடுகிறது ஒரு சட்ட மசோதா வந்துட்டு உடனடியாக அதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு அது வரைக்கும் கொடுக்க மாட்டோம், அது சட்டத்திற்கு புறம்பானது, அப்படியெல்லாம் வந்துட்டு சூதாட்டத்துக்கு எதிரான சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை, மாநில சட்டப்பேரவைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஆளுநர் இவர் காத்தால இந்த குற்றச்சாட்டை சொல்கிறாரு. மதியம் பார்த்தீங்கன்னா அது அப்ரூவ் ஆகி வருது. அப்போ இதிலேருந்து தெரியுது எது பண்ணுது அப்படின்ட்டு. அப்போது அது மட்டுமல்ல, மாநில அரசுடைய அதிகாரம், நிதி தொடர்பான அதிகாரங்களில் பல்வேறுபட்ட கேள்விகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை எழுப்பி மாநிலத்தினுடைய உரிமையை காப்பாற்றியிருக்கிறார். எனவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைச்சராக தனது பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டிருக்கிறார் பிடிஆர் பழனிவேல் ராஜன் என்பது உண்மை. அவ்வாறு இருக்க அவர் ஏன் மாற்றப்பட்டார், அதுதான் கேள்வி. இந்த நடுவில் வந்துட்டு ஒரு உரையாடல் பதிவு வந்துட்டு வந்துச்சு. அதாவது ஸ்டாலினுடைய மகனும் மாப்பிள்ளையும் சேர்ந்து தான் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இவர் பேசுகிறதா சொல்லி ஒரு ஆடியோ பதிவு ஒன்று வெளியில் வந்துச்சு.
இவர் பாஜக தலைவர் அண்ணாமலையும் ஒன்று வெளியிட்டிருந்தார். அதெல்லாம் வந்துட்டு உண்மை இல்லை, இதெல்லாம் வந்துட்டு செய்யப்பட்டது, ஏற்பாடு செய்யப்பட்டது என்பதையெல்லாம் பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஒரு அறிக்கையாக கொடுத்துருந்தார், முதலமைச்சரும் கொடுத்துருந்தார். ஆனால் இப்போ இவர் நீக்கப்படுறாரு அப்படின்னம்னா அந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் காரணமா? அப்போ அது உண்மைன்னு நினைக்கிறதா? அப்படின்னா என்ன அடிப்படையில்? இது கிடையாது, இதெல்லாம் கிடையாதுங்க, இந்த ஆடியோ விவகாரம்லாம் கிடையாது. நான் எதுக்காக நீக்கப்பட்டார், எதுக்காக அதிலேருந்து மாற்றப்பட்டார்? அவர் சொல்கிறார் ஐடி துறை தான் நிறைய வேலைவாய்ப்பு தரக்கூடிய துறை, அதனால் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது, எனக்கு அந்த பொறுப்பை முதலமைச்சர் தந்திருக்கிறது நான் பிற வெகுவாக பாராட்டுகிறேன், மகிழ்கின்றேன்லாம் சொல்லியிருக்காரு பிடிஆர் பழனிவேல்ராஜன். நம்மளுடைய கேள்வி, என்ன அடிப்படையில் நீக்கப்பட்டிருக்கிறார், மாற்றப்பட்டிருக்கிறார்? இது மக்களுக்கு தெரியணும். ஒரு முதலமைச்சருடைய ப்ரெரோகேட்டிவ், தனித்த அதிகாரம், நம்ம அதில் தலையிடலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்வருக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு அமைச்சரவை மாற்றத்துக்கான அவசியம் ஏற்பட்டதுன்றது மக்களுக்கு சொல்லணும் இல்லையா? அதை அவர் சொல்லுவார் என்று எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். ஜனநாயகத்தில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வெளிப்படைத்தன்மை வேணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று போடுறாங்க. ஹுண்டாய் கார் நிறுவனத்துடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தமிழ்நாடு அரசு போடுது, அதனுடைய எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட்டுக்காக நிறைய வேலைவாய்ப்பெல்லாம் தரும் அப்படின்லாம் சொல்லிட்டு முதலமைச்சர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த பதிவு நடக்கும்போது நான் கேட்குறேன்னா, அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை வெளியில் விடுவீங்களா? ஏன் அதெல்லாம் ரகசியமாக காக்கப்படுகிறது? அதே போல் இந்த அமைச்சரவை மாற்றம் என்பதும் ஏன் ரகசியமாக செய்யப்படணும்? அதற்கான காரண காரியங்களை வெளிப்படுத்துங்கள். இப்போ சாமு நாசர் அப்படின்னோம்னா சிற்சில குளறுபடிகள் எல்லாம் ஆவின் நிர்வாகத்தில் ஏற்பட்டது என்பது உண்மை, எனவே அவர் நீக்கப்படுகிறார் அப்படின்றது மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குது. பட் பிடிஆர் பழனிவேல்ராஜனுக்கு என்னது? அதான் இங்கே கேள்வி. எனவே இதை பற்றி தமிழக அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு தெளிவான ஒரு அறிக்கை அளிக்க வேண்டும். ஜனநாயகத்தை மதிப்பதாக இருந்தால் மக்களுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்த வேண்டிய கடமை தனக்கு இருக்குது, அந்த பொறுப்புணர்வோடு நான் செயல்படுகிறேன் என்பதை நிரூபிக்க அவர் முற்பட்டால் இதை அவர் செய்யட்டும், அதுதான் முக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.